वक्रतुंड महाकाय कोटि सूर्य समर्प्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वगात्येषु सर्वदा वेल वेल मुरुगा जिवेल मुरुगन करहरो करम அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது புதுயுகம் வழங்கும் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷையர். நேத்து நாம கேட்ட கேள்வி, அதாவது சென்னையில பிரசித்தி பெற்ற ஆதிசங்கர பகவத் பாதாலனால பிரதிஷ்ட செய்யப்பட்ட அற்புதமான அர்த்தமேரு கோயில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாங்காடு காமாட்சியம்மன் கோயில். தாந்திரிக் முறை பிரகாரம் கட்டப்பட்ட அற்புதமான கோயில் இந்த கோயில். அந்த கோயில்ல ரொம்ப விசேஷமான வழிபாட்டு முறைகள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த வழிபாட்டு முறைகள்லாம் நம்ம எடுத்து பண்ணோம்னா அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சரி, இன்றைய தினத்தில் அதை பற்றி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி என்ன அப்படின்னா, சென்னையில் தம்புச்சிட்டு வீதியில், அதாவது பாரிஸ் கார்னரில் பார்த்துட்டேன்னா, ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயம் அம்பாள் ஆலயம் இருக்குது. அந்த அம்பாளுக்கு இருக்கக்கூடிய சக்தி பார்த்துட்டுனா, அங்கே யாரெல்லாம் வேண்டாலோ அத்தனை பேருக்கும் அந்த காரிய சித்தியாகிறது. மாதத்துக்கு பல முறைகள் அங்கே சண்டியாகம் நடக்கிறது. அங்கே பிரத்திங்கரா தேவியும் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அந்த அம்பாளுடைய பெயர் என்ன? அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, அங்கே வீர சிவாஜி வந்து வணங்கி வேண்டி போயிருக்கக்கூடிய அற்புதமான ஆலயமும் அந்த ஆலயம். நம்ம ஆன்மீக கேள்வி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கு உண்டான அற்புதமான குட்டி ஸ்டோரி. ஒரு சுவாமிஜி ஒரு இடத்துக்கு போயின்னு இருக்கார். ஒருத்தர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், ஐயா காப்பாற்றுங்க, ஐயா காப்பாற்றுங்கன்னு சொல்கிறார். ஐயா காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லும்போது இவர் எட்டி பார்த்துட்டு, என்னடா இது அப்படின்னு பார்க்குறா. அவர் ஞான திருஷ்டியால் பார்க்குறா, ஐயோ இது வந்து இறந்ததுக்கப்புறம் நம்ம பாபம் பண்ணியிருந்தோம்னா அந்த குழியில் போடக்கூடிய குழியாச்சு. இது பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால், யம தூதர்கள்லாம் துன்பப்படுத்துவா அப்படின்னு பார்த்து இப்படி எட்டி பார்க்குறா. எட்டி பார்த்துட்டு, சரி யாரோ காப்பாற்றுங்கன்னு சொல்லலாம், நம்ம காதலையும் கேட்டு கொடுத்து எப்படியா காப்பாற்றுவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறார், சரி காப்பாற்றுறே என்ன வேணும் அப்படின்னார். என்னை காப்பாற்றுங்கன்னு திருப்பி திருப்பி கத்துறார். சரி காப்பாத்துறப்பா மேலே ஏறி வாப்பா அப்படிங்கிறார். இல்லையா உங்களை நம்ப முடியாது, என்னால் மேலே ஏறி வர முடியாது, நீங்கள் தான் இறங்கி வந்து என்னை காப்பாற்றணும்னு சொன்னாராம். அப்பா அவர் சின்ன சொன்னார், அப்படியெல்லாம் முடியாதுப்பா, நான் வந்து பெரிய சாதனைகளில் ஈடுபட்டுருக்கேன், பெரிய சாகசங்களில் ஈடுபட்டுருக்கேன், அப்படி இல்லையா இங்கே வந்து பாருங்கள், அதை விட சூப்பராக சில விஷயங்கள்லாம் இருக்குன்னாராம். ஃபஸ்ட்டு இவர் யோசிச்சாரா, என்னடா இப்படி சொல்கிறானே, இது பெரிய யம குடியாச்சு, இதில் வந்து பாபம் பண்ணாக தானே உள்ளே போவா, இது என்ன இப்படி நம்மளை பிடிச்சி இழுக்கிறானே, ஒருவேளை நம்மளை ஏதாவது கெட்ட வழிக்கு கூப்பிட போகிறானோ அப்படின்னு ஒன்னே, ஐயா இங்கே அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லி அவர்கிட்ட ஆசையை காமிக்கிறார். அவர் என்ன பண்ணுறார், சரி ஒரு தடவை போய் பார்த்துடலாமே அப்படிங்கிற எண்ணம் வந்தது அவருக்கு. அப்போது இவர் வந்து இத்தனை நாள் நிறைய தியானங்கள் நிறைய விஷயங்கள்லாம் எடுத்து பண்ணியிருக்கார். அப்போ ஒரு மனசு சொல்லுது, வேண்டாம் போகாத அப்படின்னு சொல்லுது. இன்னொரு வார்த்தை அவன் சொல்கிறான், ஐயா இங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா பெரிய சந்தோஷமான சில காரியங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி எதாவது வெளியில் சொல்ல முடியாதோ அத்தனையும் அவன் சொல்கிறான். இவருக்கு ஆசை தூண்டி கொடுத்து மேலேருந்து கீழே இறங்குற அந்த குழியில் போய் இறங்கி பார்த்த உடனே தான் தெரிஞ்சுது, ஐயோ இவன் காலை பிடிச்சி இழுத்துட்டானே அப்படின்னு. நான் இவன் சொன்னானா, ஏப்பா நீ மேலே போயின்னு இருக்கும்போது நீ மட்டும் பாட்டு பாடின்னு போயின்னு இருக்க, அதை பார்த்து எங்களுக்கு நாங்கள் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கோம், அதனால தான் ஒன்றையும் பிடிச்சி கீழே இழுத்துட்டோம் அப்படின்னாலாம். அப்போ தான் யோசிச்சாராம், ஆஹா நம்ம பாட்டுக்கு தியானம் பிரார்த்தனைகள் வேண்டுதல்னு போயின்னு இருந்தோம், பூஜைன்னு போயின்னு இருந்தோம், நம்மளையும் பிடிச்சி இதை இழுத்து விட்டானே. அப்போ மனுஷனுக்கு ஒரு கெட்ட விஷயங்கள் சொல்லும்போது அது மேலே என்றைக்கு ஆசை வருதோ அன்னைக்கே இந்த மாதிரி குழியில் விழுந்துருவார். அப்பவும் ஒரு மனசை சொல்லித்து வேண்டாம் வேண்டான்னு, அப்போவே அதை வேண்டான்னு ஒதுக்கி இருக்கலாம். நம்ம பண்ண பூஜை புனஸ்காரங்கள் வேண்டுதல் பூரா வேண்டான்னு நமக்கு சொல்லித்தே அப்போவே அதை தெரிஞ்சிருக்கலாமே, வேணுங்கிற எண்ணம் தோணுங்காட்டி அந்த எண்ணம் நமக்கு இன்றைக்கி இந்த அளவுக்கு படுத்திடுது அப்படின்னு சொன்னாராம். இந்த மாதிரி தான் சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேன்னா, சில நபர்கள் நம்மளை ஒரு சில பாதைக்கு கூட்டிகிட்டு போவா, நமக்கு ஒரு பழக்கமே இருக்காது இது பழகிக்கோங்கன்னுவா, இதெல்லாம் நல்லது தான்வா, ஆனால் அது ஒரு பெரும் ஆபத்து. இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள் பேசுறது, கெட்ட விஷயங்களுக்கு வழி கொடுக்கறத உடனே தவிர்த்துக்கிறது நல்லது. மனசு நல்லது வேண்டாம் அப்படின்னு சொல்லும், அதை கடைபிடிச்சிக்கிறது அதை விட நல்லது. அதனால்தான் பெரியவங்க சொல்லக்கூடிய வாக்கு என்றைக்குமே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. நேரம் நல்லா இருந்ததுன்னா நல்லதாக இருக்கும், நேரம் நல்லா இருந்ததுன்னா இந்த மாதிரி நபர்களை நல்லா இல்லைன்னா இந்த மாதிரி நபர்களையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு இருக்குது. சரி, இன்றைய தினத்தில் குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும். தினம் தினமும் பார்க்கக்கூடிய ஆட்களை பற்றி நம்ம பார்த்தோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 26/12/2020 சார்வரி வருஷம் மார்கழி மாதம் 11ஆம் திருநாள் சனிக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் பரணி.
மதியம் 12:13 வரை. பின்பு கிருத்திகை. இன்றைய திதி துவாதசி, சந்திராஷ்டம நட்சத்திரம், சித்திரை சுவாதி, துலாராசி. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. ராகு காலம் காலை 9:00 முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. இன்னைக்கு கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப விசேஷம். முருகாதசனைக்கு உகந்த நாள். உலகெங்கும் இருக்கக்கூடிய முருகாலயங்களில் மத்தியானத்திற்கு மேலே அபிஷேகங்கள் பண்ணக்கூடிய ஆலயங்களில் விசேஷ வழிபாடு இருக்கும். கிருத்திகை நட்சத்திரத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அதனால் சுவாமியை வணங்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நட்சத்திர பிறந்தநாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவாளுக்கு புது யுகம் ராசி பல நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்குண்டான 12 ராசிகள் ராசிக்குண்டான பலாபலன்கள் பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நல்ல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். ஒரு சில விஷயங்கள்லாம் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். தந்தை தாயார் அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்ல யோசிச்சு பார்ப்பில் சின்ன வயசில் படித்தது, அதே சமயத்தில் ஒரு நபர்கள் நம்மக்கிட்ட பேசினது, அதே சமயத்தில் நம்ம சில ஓட்டப்பந்தயத்தை ஜெயிப்போம், டான்ஸ் கிளாஸில் ஜெயிச்சிருப்போம், பாட்டு கிளாஸில் ஜெயிச்சிருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைய தினத்தில் பேசக்கூடிய நாளாக இன்றைய தினத்தில் இருந்துட்டு இருக்கும். நிச்சயதார்த்தம் சீமந்தம் போன்ற விஷயத்தை பற்றி எல்லாம் பேசுறதுக்குண்டான அற்புதமான நாள். இன்றைய தினத்தில் மேஷராசி என்பர்களுக்குண்டான அதிருஷ்டமான எண் 9, தினம் கருணீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். ரிஷபராசி என்பர்களை, ஒரு சில காரியங்கள் நிறைய மனசில் போட்டுட்டு இருக்கும்போது சில நேரங்கள் மறதி யதார்த்தமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால் ரொம்ப காஸ்ட்லியான பொருட்கள்லாம் இன்றைக்கி வெளியில் கொண்டு போகாதீங்க. அதே மாதிரி பார்த்துட்டு எல்லாம் பண்ணால் பேப்பர்ஸ் எல்லாம் கொண்டு போகிறோம், அங்கேயே மறந்து வச்சுட்டு வரதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில காரியம் தட்டி போயின்னு இருக்கு, கவலைப்படாதீங்க. கொஞ்ச நாள் கழித்து அந்த காரியம் வெற்றி ஆகும். ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கோம், ஃபினான்ஸ் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூலியத்தை தரக்கூடியதாக இருக்கும். டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, டாக்டருக்காக படிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண மண்டபம், அதே சமயத்தில் பார்த்துட்டுனா ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் மனசில் ஏற்பட்ட சங்கடங்கள், தர்ம சங்கடங்கள்லாம் போகும். நம்ம யாரும் புரிஞ்சுக்கலையேங்கிற வருத்தங்கள் இருக்கும், கவலைப்படாதீங்க. மாற்றங்கள் நிகழும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுனராசி என்பர்களை, நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். உடல் ஆரோக்கியம் ரொம்ப நாளாக உபாதை இருந்தவாளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தேடுறதுக்குள்ள வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்ததுக்கும். பணவரவுகள் கூடி வரும். கடை வச்சுட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி சேல்ஸ் மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவங்க, மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். அரசாங்க உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கவங்க, இடமாற்றம் எனக்கு நடக்கவே மாட்டேங்குது சார், கொஞ்சம் பொறுங்க, திருப்பியும் மாற்றங்கள் நிகழக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் குடும்பத்தோட இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு போகணும்னு நினச்சிட்டுருக்கிறவளுக்கு காரிய அனுகூல்யமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த பந்தத்தில் இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். குழந்தை வரம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மருத்துவ ரீதியாக தெய்வாதீனமாக குழந்தைகள் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 5 நிறம் சிகப்பு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீரங்கநாதர் வழிபாடு, விசேஷ வழிபாடு இன்றைய தினம். கடகராசி என்பர்களே, ஒவ்வொரு விஷயத்திலையும் பார்த்துட்டுன்னா பல பேர் கிண்டல் கேள்வி பேசும்போது நான் ஜெயித்து காமிக்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும். வேலையில் இருக்கிறவா தொழிலும், தொழிலில் இருக்கிறவா தொழிலை பெருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. இன்றைக்கி துணி சம்மந்தமாக, கார்மெண்ட் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்க, டெய்லரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, லாண்டெக்ஸ் லாண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே சமயத்தில் பார்த்துட்டுன்னா பழமுதி நிலையம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, காய்கறி சம்மந்தமான விற்பனை பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அரிசி சம்மந்தமாக பூமியில் விளையக்கூடிய பொருட்கள், விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அனுகூல்யம் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துட்டு இருக்கும். சில நேரம் அம்மா அப்பா சொல்லும்போது திருமணம் அப்படின்னு பேசும்போது இப்போ வேண்டாம் அப்படின்னு நெகட்டிவாக சொல்கிறது, வேண்டாங்கிற விஷயத்தை பேசுறது, கோயிலுக்கு போகலான்னா வேண்டான்னு சொல்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. அதுமாதிரி டிக்கெட் புக்கிங், ஏர் புக்கிங்லாம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கடனுக்காக அதீத கடன் கொடுத்து வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. கேட்ரிங் சம்மந்தமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஆர்டர் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஆஞ்சநேயர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக பல காரியங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களை பெருக்கக்கூடியதாக இருந்திருக்கும். விடாமுயற்சி வெற்றி தரக்கூடியதாக இருக்கும். சில லாபகரமான விஷயத்தை நோக்கி உங்களுடைய பிரயாணங்கள் இருக்கும். அதீதமான நம்பிக்கை, அதீதமான வெற்றிகள் உங்களை கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில பேர் வேண்டாம் இது தப்பு அது இதுன்னு சொல்லும்போது நமக்கு புரியாது, திருப்பி பட்டதுக்கப்புறம் ஐயோ இது தப்பு தான் அப்படிங்கிறது தெரியும். வீட்டுக்கு தெரியாமல் இதை பண்ணிவிட்டோமே, இந்த ஹெல்ப் பண்ணலாமா பண்ணக்கூடாதா, நம்ம ஏதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பொருளை கொடுத்து திருப்பியும் சரி அப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லும்போது நம்பிக்கையோடு கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் பார்த்துட்டோம்னா அச்சுச்சோ இந்த தப்பு பண்ணிட்டோம் பாரு, திருப்பி கொடுக்கவே இல்லை. சில பேர் புஸ்தகம்லாம் ரொம்ப விரும்பி வச்சுருப்போம், அந்த புஸ்தகத்தை கொடுப்பா திருப்பி கிழிச்சு திருப்பி கொடுக்குறவாள்லாம் வந்துருப்போம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் பொருட்களை மற்றவங்ககிட்ட கொடுக்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஹெல்ப் பண்ணலாம், தப்பு கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப
முக்கியமான விஷயங்கள்லாம் மற்றவங்ககிட்ட கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, சார் என் பத்திரத்தை அவாட்ட கொடுத்து வச்சுருந்தேன் சார் இல்லைன்னு சொல்லிட்டா சார், சர்டிஃபிகேட் கொடுத்து வச்சுருந்தேன் இல்லை, நீங்கள் யார் சர்டிஃபிகேட் கொடுக்க சொன்னால் அப்போ தப்பு தானாரு. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாத வரைக்கும் நல்லது. இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு சில காரியங்கள் எடுத்து பண்ணுவே சக்ஸஸ் ஆகும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கன்னிராசி என்பர்களே, பாப்பாப்பா நாலஞ்சு நாளாக இந்த பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துதுப்பா. சந்தோஷமான விஷயங்கள் நடந்து இருந்தாலும் பயந்துட்டே இருந்தேன், ஆனால் எல்லா காரியங்களும் வெற்றியாச்சுன்னு சந்தோஷப்படுவில். அமைதியாக மற்றவங்க பேசக்கூடிய சில காரியத்தை எடுத்து கேட்பில். நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவளுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், பெரிய பெரிய ஆட்கள் உங்களுக்கு அறிவுரை சொல்லும்போது அதை கேட்டு அதன் பிரகாரம் நல்லா நடந்துப்பேன். சில விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 60% ஓகே, 40% ஏதோ ஒரு மனசில் தோன்றதேங்கிற சில சந்தேகங்கள் இருந்துகிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், அலைச்சல்கள் நிறையா இருந்துருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேர வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு இன்றைய தினம். துளாராசி என்பர்களே, பெயர் புகழ் கிடைக்கும், ஆனால் ஒரு விஷயம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு சுவாதி சித்திர நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் பார்த்துட்டுலாம் அரசாங்கம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணும். இது தப்புனா தப்பு, சரினா சரி. இந்த விளையாட்டு விளையாடப்பட விளையாடப்படாது. நம்ம வந்து அதே சமயத்தில் பணத்தை கொடுத்துட்டு இந்த காரியத்தை பண்ணலாமா, இதை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வேலைக்காக சொன்னால் பணத்தை கொடுத்துட்டோம், அதுக்காக சொன்னால் பணத்தை கொடுத்துட்டேன், அது தவறு. ஆக முடிஞ்ச வரைக்கும் சில காரியங்கள் நம்ம என்ன பண்ண முடியும், நமக்கு இது ஏன் எக்ஸ்டர்னலாக இது பண்ணணும், அப்படி இல்லைன்னா பரவாயில்ல நான் ப்ரைவேட்டாகவே வேலை செஞ்சுக்கிறேங்கிற சில யோசனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். துளாராசி என்பவர்களுக்கு சில பிடித்தமான விஷயங்கள் எடுத்து பண்ணுங்கள், நல்ல பலன்களை கொடுக்கும். தெய்வ பக்தி உங்களுக்கு துணை நிற்கும். இறைவனுடைய வழிபாடு மனசு நிம்மதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதுலேயும் சிவ வழிபாடு உங்களுக்கு இன்றைக்கி ஏற்ற நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில காரியங்கள்லாம் தட்டிப்போ எடுத்து அப்படியே உன்னாலத்தான் உன்னாலத்தான்னு மற்றவளை குறை சொல்லாதீங்க, இது யதார்த்தமாக நடந்தது, அதனால் கவலைப்பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான என் 2 நிற வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரக்கூடிய நல்ல நாள். நல்ல நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடியதாக இருந்துருக்கு. வாழ் நினச்ச கண்ணு முன்னாடி நிற்கிறா அப்படின்னு சந்தோஷப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. விநாயகர் வழிபாடெல்லாம் நிறைய பண்ணின்னு இருக்கிற வாழ்க்கு இன்றைக்கி மன நிம்மதியோட சில கனவுகள்லாம் வரும். அந்த கனவுகள் பலிதமாகும், நினைவுகள் வரும். ஒருத்தர் நினைப்பில் அவள் கண்ணு முன்னாடி நிற்பா. இந்த மாதிரி நிறைய அதிசயிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். எப்படி சார் விநாயகர் வழிபாடு பண்ணுற வாழ்க்குன்னு நீங்கள் சொல்கிற அப்படின்னு சொன்னால், வேற ஒன்றும் இல்லை, அதிதேவதா பிரதி தேவதா. ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகத்துக்குண்டான அதிபதி வந்து பிள்ளையார், அதாவது கேதுவுக்கு அதிபதி பிள்ளையாருன்னு சொல்லுவா. ஆக பிள்ளையார் வழிபாடு பண்ணுறவாளுக்கு இந்த விஷயங்கள், இந்த கேது வந்து பலமாக இருக்கும்னு சொல்லுவா. இதுதான், வேற ஒன்றும் கிடையாது. ஆக விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் அப்படி நடக்கும். சில பொருட்கள் யூஎவா எடுத்துட்டாவா எடுத்துன்னு இப்போ பார்த்தாலும் அங்கேயே இருக்கும். அந்த மாதிரி சில காரியங்களும் இருக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் பலவர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வன் நவகிரக வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, பெருமையான நாள். நிறைய விஷயங்கள் பார்த்துலன்னா நம்ம என்ன சாதிச்சோன்னு நினச்சி பார்க்கும்போது சந்தோஷப்படுவில். நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சும் போது சந்தோஷப்படுவில். சில பேர் பார்த்திங்கன்னா வீட்டில் 4 கல்யாணம் பண்ணி வச்சுருப்பா, 4 குழந்தைகளுக்கு 4 கல்யாணம் பண்ணி வச்சுருப்பா, அது ஒரு பெருமையான விஷயங்கள். அதேமாதிரி சில பேர் படிக்க வச்சுருப்பா குழந்தைகள், அது எவ்வளோ பெரிய பெருமையான விஷயங்கள். சில பேர் பார்த்துட்டேன்னா அவளை நல்லா வளர்த்துருப்பா, எஜுகேட்டடாக வளர்த்துருப்பா, அது எவ்வளோ பெரிய பெருமையான விஷயங்கள். சில பேர் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அவளுடைய ஒவ்வொரு காரியத்துக்காகவும் பணம் கொடுத்து உதவியிருப்பா. இந்த மாதிரி நான் இவ்வளோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வருதுப்பாங்க. ஏன்னா நீங்கள் உழைச்சி சம்பாதிச்சு கஷ்டப்பட்டு பண்ண விஷயங்கள் நம்ம பிறருக்காக பண்ணும்போது அது அவ்வளோ மன மகிழ்ச்சியை கொடுக்கும். அதாவது பிறர்னா குழந்தைகள், அண்ணா குழந்தைகள், தம்பி குழந்தைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம். உங்களுக்குன்னு இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். அதை முயற்சி பண்ணுங்கள், நல்ல பலன்கள் கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினத்தில். அதாவது டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிரின்ஸிபலாக இருந்துருக்கவங்க, ப்ரொஃபஸராக இருந்துருக்கவங்க, கரஸ்பாண்டண்ட்டாக இருந்துருக்கவங்க, எஜுகேஷன் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் சம்மந்தமான டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, டிராயிங் மாஸ்டராக இருந்துருக்கவங்க, பாட்டு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவா, டான்ஸ் சொல்லி கொடுத்துட்டுருக்கவா, சினிமா துறையில் இருந்துருக்கவா, அரசியலில் இருந்துருக்கிறவா, ரொம்ப விசேஷகரமான நாளாக இன்றைய தினம் உண்டு. காலை வேலைகளில் சின்ன சின்ன விஷயங்கள், கருத்து வேறுபாடுகள் இருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். சில நேரம் பட்ட இடத்துலையே படுன்னு, அதனால் கவனம் என்பது தேவை. எல்லா விஷயங்களும் நமக்கு ஒரு பாடம் தான். யார் எப்படி அவாட்ட என்ன கற்றுக்கிட்டோம், இனிமேல் அந்த பழக்கமே வச்சுக்கக்கூடாது, நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்லி செயல்படுவேன். அதுமாதிரி யோகா, தியானம்,
லாங்குவேஜ் ஸ்கில்லாம் நிறையா கற்றுப்பேன். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஏழு, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு, விசேஷ வழிபாடு. கும்பராசி என்பர்களே, வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், ரெண்டுமே சேர்ந்து நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வ வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினத்தில் பெறுவீங்க. ஒரு மனிதர் மூலமாக பட்ட பேசி நம்ம பேரை உபயோகப்படுத்திக்கிறாள், சே யாரையுமே இந்த உலகத்தில் நம்ப முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். தெய்வத்தை நம்பினா போகும், எல்லா காரியங்களும் வெற்றி ஆகக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன சிறு குறு தொழில் பண்ணிட்டு இருக்கிறவளுக்கு நல்ல அமோகமான லாபங்கள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்குது. ரியல் எஸ்டேட் சம்மந்தமான பிஸ்னஸ் இருந்துருக்கோ, இடம் விற்கலையேன்னு வருத்தப்பட்டவா, அதற்குண்டான நபர்கள் வந்து பார்க்கக்கூடிய தினமாக இருக்கும். ஒரு நம்பிக்கை மனசுக்குள்ளே இருக்கும், அது வெற்றியும் பெறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சக்தி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களை போட்டி போட்டு பல காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். ரெண்டு மூணு விஷயங்கள்லாம் பார்த்துட்டுலாம் ஒரு காரியங்கள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி அலைச்சல்கள் நிறையா இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. தெய்வீக வழிபாடு துணை நிற்கக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒருத்தர் நினைப்பே அவள் ஃபோன் பண்ணுவாள், ஒருத்தர் சிந்திப்பேல் அவள் வந்து பேசுவாள். சில நேரம் எதுக்கு இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிடுவேல். அதேமாதிரி திருஷ்டிப்பட்ட மாதிரி சில காரியங்கள்லாம் நடக்கும், அதெல்லாம் மாறிக்கணும். அதேமாதிரி வண்டி வாகனத்தில் வேகமாக போகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பிறர் பிரச்சனைக்காக நீங்கள் கலந்து கொள்ளக்கூடிய விஷயத்தையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. பனிரெண்டு ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்து ஆன்மீக தகவல். இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிய பிராயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய வழிபாடு என்னென்னா, நிறையா பேர் நிறையா நான் பார்க்கும்பொழுதும் ஜாதகம் பார்க்கும்பொழுதும் சரி, வெளியில் போகும்போதும் சரி, என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயங்கள், சார் வீட்டில் நிறைய பண வரவுகள் ஏற்படுறதுக்கு ஏதோ சொல்லுங்க சார். நிறைய நிகழ்ச்சி நீங்கள் சொல்லியிருக்கேன், ஆனால் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு கடன்கள்லாம் தீரணும், மனக்குறைகள்லாம் தீரணும் அப்படின்னு சொல்கிறவா நிறையா பேர் இருந்துருப்பா. இன்றைக்கி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஐஸ்வர்ய லக்ஷ்மி வழிபாடு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஐஸ்வர்ய லக்ஷ்மி வழிபாடு எப்படி அழகாக, ஒரு தாம்பாளத்தில் நிறையா சில்லற காசு, நிறைய காயின்ஸ் வச்சுக்கோங்க, மேலே நெல்லிக்கனி வச்சுக்கோங்க. அந்த நெல்லிக்கனியும் அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா ராஜக்கனின்னு சொல்லக்கூடிய எழுமிச்சம்பழம், சந்தனம், குங்குமம் இட்டுக்கோங்க. சுவாமிக்கு மகாலட்சுமிக்கு அந்த காசு மேலே ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் ஸ்ரீசக்கரதேவியை நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் ஸ்ரீசக்கரதாரின்யை நமஹ, ஓம் மகாலட்சுமி நமஹ, ஓம் ஸ்ரீசக்கர நிவாசின்யை நமஹ. இப்படி அம்பாளுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி குங்குமத்தினால் அர்ச்சனை பண்ணிக்கணும், மஞ்சள்னால் அர்ச்சனை பண்ணிக்கணும். அப்படி அர்ச்சனையும் பண்ணி முடித்ததுக்கப்புறம் தூப தீப நைவேத்தியம் காமாட்சி அம்பாளை மனசார வேண்டிக்கோங்க. வெத்தலைப்பாக்கு பழத்தை நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. அந்த மஞ்சள் குங்குமத்தோடு சேர்ந்து ஒரு காயின் இருந்ததுன்னா அந்த காயின் அழகாக ஒரு மஞ்சள் துணியில் கட்டி வீட்டினுடைய வாசல், அதாவது உள்புறத்தில் அதை மாட்டி வச்சுடலாம். அப்படி இல்லைன்னா சுவாமிகிட்ட முடிஞ்சு வச்சுடலாம். பகவானே கஷ்டங்கள் போகணும், எனக்கு கடன்கள் தீரணும், மனசில் நிம்மதி கூடி வரணும்னு சொல்லி நல்லா வேண்டிக்கோங்க. அந்த மஞ்சள் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வச்சுக்கோங்க. லேசாக ஒரு பேப்பரில் போட்டு மடித்து ஜோக்குள்ளேயும் வச்சுக்கலாம். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா அந்த காசு எடுத்து ஆஃபீஸில் போட்டுக்கலாம், கேஷ் பாக்ஸுக்குள்ளே போட்டுக்கலாம். அந்த மஞ்சள் குங்குமத்தை லேசாக ஜலத்தில் கழக்கி ஆஃபீஸ்லேயும் அல்லது தொழில் ஸ்தாபனங்கள் ஃபேக்ட்ரி இருந்ததுன்னா எல்லாம் தெளிச்சு விடலாம். லக்ஷ்மியினுடைய நாமத்தை கொண்ட அந்த மந்திரத்துக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இது தாந்திரீக வழிபாடு. அதுலேயும் மாங்காடு காமாட்சி அம்பாளை வேண்டின்ட்டு நீங்கள் பண்ணிக்கிறது அற்புதமான வாய்ப்புகளை தெரியும். எனக்கு ரொம்ப தெரிஞ்சவா ஒருத்தர்கிட்ட இதே நிகழ்ச்சிகளில் சொல்லியிருந்தேன், அவன் நேரில் வரும்போதும் சொல்லியிருந்தேன், நெல்லிக்கனி மாலை சாத்துங்கன்னு சொல்லியிருந்தேன். அவள் நெல்லிக்கனி மாலையை எப்பவுமே சாத்தி அவள் எப்பவும் 11 வாரம் 12 வாரம்னு வச்சுருந்தா, இப்போ பார்த்துட்டுனா வாரா வாரம் சாத்தக்கூடிய வழக்கத்தை கொண்டு வந்திருப்பா. அந்த கோயிலிருந்து என்கிட்ட நேரில் வரும்போது திருப்பி அவள் வந்து சொன்னா, சார் எப்பவுமே வெள்ளிக்கிழமை நான் போயிடுவேன், எனக்கு வெள்ளிக்கிழமை சாத்தும் போது அந்த இடத்துல நின்று நீங்கள் சொன்னதை நினச்சிப்பேன், நீங்கள் சொன்ன விஷயம் என் மனசில் தோணுச்சுன்னு. எனக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்கள், நான் ஒருவேளை கோயிலுக்கு போக முடியலனாலும் பரவாயில்ல, அவங்க கொண்டு சாத்தும் பொழுது நான் சொன்னேன் அப்படிங்கிற எண்ணத்தை அந்த இடத்துல மூலஸ்தானத்துலேயும் கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி நின்று அர்த்த மண்டபத்துலேயும் நினச்சி அவங்க வேண்டும் பொழுது எனக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குறதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தான் இறைவனுக்கு நம்ம சொல்லக்கூடிய வழிபாடுகள் அவங்களுக்கு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துறது. நான் கேட்டேன், இப்போ எப்படிமா இருக்கீங்கன்னு கேட்டேன், ரொம்ப நன்னா இருக்கேன் சார், திருஷ்டிப்படும் அவ்வளோதான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வழிபாட்டு முறைகளில் இன்றைக்கி ஐஸ்வர்ய லக்ஷ்மி வழிபாடு நம்ம சொன்னோம். வேண்டிக்கோங்க, நல்ல பலன்கள் கிடைக்கும். நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியர் மகேஷ். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.